இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மல்டி மில்லட் தோசை இட்லி எப்படி பண்றதுன்னு பாப்போம். மில்லட்ஸ்ல வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் உழைப்பு செஞ்சாதான் நம்ம வந்து இந்த மில்லட்ஸ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். ஏன்னா மில்லட்ஸ் வந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால குழந்தைங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருந்தா இந்த மில்லட் சாப்பிடறதுனால நமக்கு வந்து ஜீரணம் ஆகாது. சோ நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல மில்லட்ஸ் இட்லி இல்ல தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு தான் எடுத்துக்கணும். சோ நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வாங்க இப்படி பண்றதுன்னு பாப்போம். சிறுதானிய இட்லி தோசை பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு வரகு, ஒரு கப் திணை, ஒரு கப் கம்பு, ஒரு கப் சோளம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணியை ஊற்றி மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு தானியம் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற விடணும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கணும். நல்லா பொங்குற உளுந்துனா ஒரு கப் போதும். சப்போஸ் உளுந்து பொங்காட்டினா நீங்கள் ஒன்றரை கப் உளுந்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கழுவிட்டு உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற விடணும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அளவு அவல் எடுத்து அதையும் நல்லா கழுவி ஊற விடணும். இதை எல்லாத்தையும் குறைஞ்சது 7-8 மணி நேரம் ஊற விடணும். நான் இங்கே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. முதல்ல உளுந்தை வந்து கிரைண்டரில் தண்ணி இல்லாமல் போட்டு அரைக்கணும். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டு அரைக்கணும். இப்போ உளுந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. அதை தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஊற வச்ச அவல், அப்புறம் தானியங்களையும் தண்ணி இல்லாம போட்டு அரைக்கணும். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. அதை உளுந்தோட ஊற்றிக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க விடணும். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. அதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். கல் சூடானதும் கொஞ்சம் மாவை எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு மேல எண்ணெய் இல்லாட்டினா நெய்யை ஊற்றி வேக விடணும். மாவு நல்லா வெந்து பொன்னிறமா ஆனதும் திருப்பி போட்டு வேக விடணும்.
இப்போ நமக்கு ஹெல்த்தியான மல்டி மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாம். அதுக்கு இட்லி தட்டில் முதல்ல எண்ணெயை தடவி கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கணும். இட்லி குக்கரில் 2 கப் அளவு தண்ணியை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக விடணும். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னா கையில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும். அதை பார்த்து நம்ம இட்லி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆரோக்கியமான மல்டி மில்லட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இந்த இட்லி தோசைக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.